இல்லாத தாரணியை கண்டுபிடிச்சோம். அவளை நல்லா பாத்துக்கோங்க, நான் வரேன். அவளை உள்ள கூட்டிட்டு போங்க. சத்யா, சத்யா, அக்கா, சத்யா, போங்க. போகாதம்மா, வாமா. சத்யா சொல்றது கேளுமா? சத்யா என்ன சம்பரணம்? ஏன் சத்யா போயிட்டா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. என் உயிரியை மீட்டு கொண்டு வந்திருக்கா, அவளுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல முடியாம நிக்கிறேன். அவ பாட்டுக்கு போயிட்டாம்மா. சரி விடு, அது இதுன்னு கண்டதையும் நினைச்சு குழப்பிக்காத. இவளை முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஜூஸை கொடுமா. கூட்டு போ சம்பரணம். தரணி அம்மா, ஜூஸ் குடுமா. அஞ்சலி, மாமாக்கு ஃபோன் பண்ணுமா? சரிம்மா. ஹலோ மாமா, தரணி கிடைச்சிட்டா மாமா? தரணி கிடைச்சிட்டா? ரொம்ப சந்தோஷமா, நான் உடனே கிளம்பி வரேன். தாரணி கடச்சிட்டான சுரேஷ். ஏவ எங்க வந்த எனக்கு என்னப்பா? என்னடா சொல்ற? நான் சொல்றத தான், எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்பா அம்மாக்கு விஷம் வச்சவங்க இங்க வர கூடாது. நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு என் மருமக தான் முக்கியம். என்னடா இது? அப்பா இப்படி அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போறாரு? அவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டும், எனக்கு அவன் மேல் பொண்டாட்டி கிடையாது. என்னக்கா, அவ அடியோட முடிஞ்சா நினைச்சா மறுபடியும் வந்துட்டா? இப்ப அண்ணன் வேற அவளை கூட்டிட்டு வரேன்னு கிளம்பிட்டாரு. எனக்கு வேணா வேற எங்கேயும் இல்ல, என் பக்கத்துல என் புருஷன் வடிவுல தான் இருக்கு. பாக்குறேன், அதான் சுரேஷ் சொல்றான்ல, அவ எனக்கு பொண்டாட்டி இருக்க முடியாதுன்னு. இனி அவனை வச்சுதான் காரியத்தை சாதிக்கணும். வரட்டும் அவ, ச்சே, செத்து தொலைஞ்சிருப்பான்னு நினைச்சேன். இப்ப உயிரோட வந்து என் உயிரை வாங்குறான். பிரகாஷ் எல்லாத்தையும் சொல்லியிருந்தா தாரணி பத்தி என்ன நினைப்பாங்க? வாமா சத்யா, வா. பிரகாஷ் எல்லா விஷயமும் சொன்னான், மாடியில அவன் ரூம்ல தான் இருக்கான். பிரகாஷ் சொன்னது நாங்கெல்லாம் ரொம்ப பதறி போயிட்டோம்மா. ஆமா சத்யா, நான் இப்ப சமீபத்துல கூட பேப்பர்ல படிச்சேன், ஒரு வயசு பொண்ணு காணாம போய் மவுண்ட் ரோடு பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தப்போ ஏதோ காலி பசங்க கையில மாட்டிக்கிட்டு அவங்க கடத்த பாத்துருக்காங்க. நல்ல வேளை போலீஸ் ரோந்து படாங்க வந்ததுனால அவ தப்பிச்சாலாம். என்ன பண்றது, காலை ரொம்பவே கெட்டு கிடக்குது. ஆமாப்பா, வீட்டுல சண்டைன்னு பொண்ணுங்க இப்படி வெளில போனா வெளியில இருக்கிற காலி பசங்க கையில தான் சிக்கிறாங்க. நடந்த கதையெல்லாம் கேட்டா நமக்கே பதறது. பிரகாஷ் எல்லாத்தையும் சொன்னா சத்யா. ஏன் சத்யா கண் கலங்குற? அதான் பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்கலையே. இல்ல மாமா, அந்த மாதிரி எடுத்து சத்யா. இப்ப என்ன, தாரணி ஷெல்டர்ல தானே இருந்திருக்கா? அவ ஷெல்டர்ல ரொம்ப பாதுகாப்பா இருந்திருக்காப்பா. பிரகாஷ் சொன்ன சத்யா, நீங்க சென்னைக்கு முதல்ல வந்தப்போ குடும்பத்தோட அங்கதான் தங்கியிருந்தீங்களாமே. மாமா, தாரணி ஷெல்டர்லன்னு நீ பிரகாஷும் தாரணியை தேடி போனது, அப்பா அவங்க இல்லாம போனது, திரும்ப தாரணி அந்த ஷெல்டர்ல தான் இருந்தாங்கிறது எல்லாத்தையும் பிரகாஷ் விவரமா சொன்னாமா? எப்படியோ சத்யா, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா திரும்பி வந்துட்டால, அதுவே போதும். இந்த காலத்துல பொண்ணுங்க எங்க தைரியமா வெளியில போக முடியுது? பரவாயில்ல, தாரணிக்கு விவரம் இல்லைன்னாலும் இடம் தெரிஞ்சு அங்க போனாலே.
அவள் எங்கேயாச்சும் ஏடா குடமா போய் மாட்டியிருந்தா என்ன ஆகுறது? அதுவும் இல்லாம தப்பா ஒன்னு நடந்து திரும்பி வந்திருந்தா? நினைக்கவே பயமா இருக்கு. ஆமாங்கா, ஏற்கனவே வீட்டுல சண்டைன்னு தான் தாரணி கோச்சிட்டு போயிருக்கா. நீ சொல்ற மாதிரி தப்பு நடந்திருந்தா அவங்க அத்தை சும்மா விடுவாங்களா என்ன? விடுங்க, நடக்காத கெட்டதை எல்லாம் நினைச்சு நாம ஏன் பயப்படணும்? அதான் தாரணி பத்திரமா திரும்பி வந்துட்டால. சத்யா, தாரணியை கொண்டு போய் வீட்டுல விட்டப்போ அம்மா என்னமா சொன்னாங்க? தாரணியை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களா? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாமா. இருக்காதா பின்ன? தொலைஞ்சு போன பொண்ணு திரும்ப கிடைச்சிருக்கா சந்தோஷப்படாம? சத்யா நீ வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு. இல்லக்கா வேண்டாம், எனக்கு பசிக்கல. என்ன சத்யா? விடு காயத்ரி, அவ தங்கச்சி தாரணி திரும்ப கிடைச்சிட்டாங்கிறதுனால இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. பாவம் தாரணியை தேடி ரொம்ப அலைஞ்சிட்டா அவ. சத்யா நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுமா. சத்யாதான் கொண்டு வந்து விட்டுட்டு போனா. அம்மா, சுரேஷ் மாமா என்ன அத்தைக்கு வேஷம் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஹாஸ்பிடல்ல இருந்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாருமா. அம்மா, நானா அப்படி பண்ணுவேன்? அத்தை தம்மா அதை பண்ணிருக்காங்க. அவங்க ஏதோ பண்ணிட்டு என் மேல பழி தூக்கி போட்டுட்டாங்க. அழதம்மா, தரணி அழதம்மா, உனக்கு ஒண்ணு ஆகல, நீ திரும்பி வந்ததே போதும். எங்கம்மா போன? ஏ அம்மா எப்படி பண்ண? அழாத அழாதம்மா, அழாத தரணி. வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. எங்கம்மா போன? அதான் வந்துட்டல்ல. விடுங்க மாமா, அத்தைக்கு நான் வேஷம் கொடுக்கல மாமா. சுரேஷ் மாமா அத்தைக்கு பால் காய்ச்சி கொடுன்னு சொன்னாரு. நான் பால் காய்ச்சி கொடுத்தேன், அவ்வளவுதான் மாமா எனக்கு தெரியும். மத்தபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது. திடீர்னு அத்தை வாந்தி எடுத்தாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. நான் அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க சுரேஷ் மாமா என்ன கோவமா பேசி நான் தான் வேஷம் கொடுத்தேன்னு சொல்லி. மாமா, நான் அத்தைக்கு வேஷம் கொடுப்பனா சொல்லுங்க மாமா. எனக்கு தெரியுமா, நீ அழாதமா. மத்தவங்க என்ன சொல்றாங்கிறது முக்கியம் இல்லம்மா, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அண்ணே. என்னம்மா? தாரணி கிடைச்சது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம பொண்ணு தப்பிச்சு வந்தாலே அதுவே போதும். நான் என் மருமகளை வீட்டுக்கு கூட்டு போறேன், வா தாரணி. வேண்டாம் அண்ணே. சம்பூர்ணம், என்னம்மா சொல்ற? வேண்டாம்னா? மாமா, தாரணியை காணும்னு அம்மா எப்படி துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? அதான் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போட்டுமே ஆசைப்படுறாங்க போல. அப்படியாமா? ரெண்டு மூணு நாள் தானே இருந்துட்டு போட்டோம். இல்லைண்ணே, இவன் இங்கே இருக்கட்டும்.
இங்கேயே இருக்கட்டும்னு என்னம்மா சொல்ற? தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணே. தாரணி நீங்க வந்து கூப்பிட்டு நான் அனுப்ப தயாரா இல்ல. சம்பூர்ணம் என்னம்மா சொல்ற? அப்ப என் மேல இன்னும் கோபம் தீரலையா? நடந்ததுல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றியா? இல்ல அண்ணே, பங்கு இருக்கிறவங்க வந்து கூப்பிடட்டும்னு சொல்றேன். இல்லண்ணே, இவளை நீங்க பாத்துப்பீங்க, இவளுக்கு தாய் மாமனா இருந்து இவளுக்கு துணையா இருப்பீங்கன்னு இத்தனை நாள் அமைதியா இருந்தேன். ஆனா தாரணிக்கு எப்ப எப்படி ஒரு ஆபத்து அங்கிருந்து வந்ததோ, இனி நாங்க அனுப்ப தயாரா இல்லை. தாரணி அனுப்பணும்னா அவ புருஷனோ உங்க பொண்டாட்டியும் வந்து கூப்பிடட்டும்னு அனுப்பி வைக்கிறேன். என் மகளை பறி கொடுத்துட்டு வேணும்னு நான் துடிச்ச துடிப்பு எனக்கு தானே தெரியும். தாரணி மேல எனக்கு கோவம் இருந்தாலும் அவ நான் பெத்த பொண்ணுன்னு. சரி, நம்ம அண்ணன் அங்க இருக்காரு, அவர் பார்த்து பாருன்னு தான் நான் இத்தனை நாள நிம்மதியா இருந்தேன். அன்னைக்கு நீங்க இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா சொல்லுங்க? நீங்க ஊருக்கு போனதும் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அப்படின்னா நீங்க இல்லைன்னா என் பொண்ணுக்கு அங்க பாதுகாப்பு இல்லை, அப்படிதானே? அங்க அவ்வளவு நடந்து இவ்வளவு வெளியில துரத்தி இப்பதான் என் மக என் கைக்கு வந்து சேர்ந்திருக்கா. இப்ப நீங்க வந்து கூப்பிடுறீங்க, நீங்க கூப்பிடுறீங்களேன்னு தாரணி அனுப்பி வச்சுட்டா அவ புருஷனோ மாமியாரோ நாளைக்கு அவளை கொடுமைப்படுத்தி என் பொண்ணு ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா நான் என் மகளை இழந்து தவிக்கணும் அண்ணே. எனக்கு இது வேணும் அண்ணே. என் மக காணாம போய் நான் பட்ட பாடெல்லாம் போதும். இப்பதான் அவன் மீண்டு வந்திருக்கா. வேண்டாம் சாமி, இனி அவளை விட்டுட்டு என்னால எங்கே அலைய முடியாது. வீட்டை விட்டு விரட்டினவங்க என் மக மேல விஷம் கொடுத்துட்டான்னு பழி போட்டவங்க வந்து கூப்பிடட்டுமே. சரிம்மா, நீ சொல்றது வாஸ்தவம் தான். சுரேஷ்டையும் சரோஜாட்டையும் பேசுறேன். தாரணி, அம்மா எடுத்த முடிவில் உனக்கு எதுவும்? இத்தனை நாள் அம்மா பேச்சு கேட்காம போனதாலதான் நான் இப்ப அனுபவிக்கிறேன். இல்ல மாமா, இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். என் அம்மா சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன். சரி தாரணி, நான் வீட்டுல பேசுறேன், அவங்கள வர சொல்றேன். ஆனா ஒண்ணு, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு மருமக. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உன்னை என் மருமகளை தான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். வரேம்மா. அம்மா அழாதம்மா, அழாத. அக்கா ஏதோ சாப்பிட்டீங்களாக்கா? சுரேஷ் ஒரு இளநி வாங்கிட்டு வந்து கொடுத்தான், சாப்பிட்டேன். அக்கா என்னக்கா இது, சுரேஷ் இவ்வளவு தூரம் சொல்லியும் அண்ணன் தாரணியை கூட்டிட்டு வந்துருவாரா? பாக்குறேன் விஜயா, அதுக்காக தானே காத்துட்டு இருக்கேன். அவரை கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு இந்த வீடு ரெண்டா போகணும். என் பையன் ரொம்ப கோபத்துல இருக்கான். இளநி குடிக்கும்போது லேசா தான் புறக்கேறிச்சு, துடிச்சிட்டான். உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாலேன்னு கொதிச்சு போயிருக்கான். சுஜாதாவுக்கு அதை விட கோவம். பின்னக்கா, பெத்த தாய்க்கு கட்டிக்கிட்ட விஷம் கொடுத்தா மகன் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? வரட்டோண்டி, இன்னைக்கு இருக்கு இந்த வீட்டுல தீபாவளி, எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாரு. என்னென்ன தாரணி எங்க? எங்கங்க தாரணி வரலையா? ஏமா கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்னங்க சொன்னா? சம்பூர்ணத்துக்கிட்ட பேசுனீங்களா? ஏமா நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? என்ன தாரணி தாரணி என்ன, இங்க வந்து உங்க உயிரை வாங்கணுமா? என்னங்க நடந்துச்சு? தாரணி வந்துட்டா, நான் அவளை இங்க வர சொன்னேன். அப்ப சம்பூர்ணம் என்னங்க சொல்றீங்க? சம்பூர்ணமா அப்படி சொன்னா? ஆமா. சரி வாங்க போய் கூட்டிட்டு வரலாம். சுரேஷ் கோச்சிட்டு என்னப்பா ஆக போகுது? என்ன ஆக போதா? அவ பண்ண காரியத்துக்கு இருப்பா. கோச்சுக்கிட்டு ஒண்ணு ஆக போறது இல்ல. இப்ப என்ன,
தாரணி என்ன கோச்சிக்கிட்டா பேசினா திட்டினா என்ன வெறுத்தா ஏதோ அந்த வெறுப்புல பண்ண தெரியாம ஏதோ பண்ணிட்டா அவ அதை வேணும்னே செஞ்சிருக்க மாட்டா சுரேஷ் அவளையே நாம வெறுக்கணும் இன்னொருத்தரவ நீங்க பேச்ச எடுக்க வேண்டியிருந்தா நான் உங்களே வெறுக்க வேண்டியது வரும் சுரேஷ் சுரேஷ் இந்த விஷயத்துல அம்மா சொல்றதுதான் சரின்னு எனக்கு தோணுது என்ன தோணுது இத பார் சுரேஷ் இந்த விஷ விஷயத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியல ஆனா தாரணி அப்படி பண்ற ஆள் இல்ல அம்மா விஷத்தை எடுத்து குடிச்சிருக்கங்களா என்ன சுரேஷ் இப்படி பேசுற இல்லக்கா அப்பா சொல்றத பார்த்தா கடைசில தான் சொல்லுவர் போல இருக்கு சுரேஷ் நான் சொல்ல வந்ததை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க என்னப்பா புரிஞ்சுக்கணும் இல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன் அவ கிறுக்கு புத்தியால தான் அம்மாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்க முடியல சரி அவ வழியிலே போலாம் தான் அம்மாவ வெறுக்கிற மாதிரி அவ கிட்ட பேசி வெறுத்தேன் அப்ப அவ என்ன பண்ணிருக்கணும் அம்மாவ புரிஞ்சிட்ட மாதிரி நடந்துருக்கணும் நான் அவ பக்கம் இருக்கேன்னு சொன்னதுனால தான் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய துணிச்சிருக்கா எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வீட்டுல யாருமே இல்லாத நேரமா பார்த்து திட்டம் போட்டு தான் இப்படி செஞ்சிருக்கா நான் அவளையா போய் கூட்டு வரணும் இல்ல சுரேஷ் தாரணி அப்படி இல்ல பேசாதீங்கப்பா என்னப்பா இது உங்களுக்கு உங்க தங்கச்சி முகத உசுரா அப்ப நாங்கெல்லாம் யாரு ஏன் அவங்க அம்மா மேல உள்ள வெறுப்புல நான் இப்படி செஞ்சிருந்தா நீங்க இப்படிதான் பேசிருப்பீங்களா பிறந்த வீட்டுக்காக இப்படியா இறங்கி போவீங்க ஏன்பா என்னையும் எங்க அம்மா வந்து கூட்டு போக சொல்லிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் சுரேஷ் ஏன்னப்பா கஷ்டமாவா இருக்கு அத்தனை தப்பியும் பண்ணவங்க நாங்க காலில் உழுந்து கூட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் கேட்டு வந்திருக்கீங்க கல்யாண கட்டு வந்து போனப்போ அவ மகளே சொன்ன பொம்பளை பாது சுரேஷ் மனுஷனாவே இருக்க மாட்டேன் மேல பண்றதெல்லாம் பண்ணிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கங்க அம்மா மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைன்ட் என்ன நெஞ்செடுத்து இருக்கணும் உங்களுக்கு நீங்க வேணா அவங்கள தங்கச்சின்னு கொண்டாடுங்க ஆனா உங்களை வச்சுட்டு எங்க கூட உறவு கொண்டாட கூடாது இதுக்கு மேல நீங்க தாரணி தானா அப்புறம் முடிவு வேற மாதிரி சொல்ல வேண்டியது வரும் என்னப்பா இதெல்லாம் தப்பு பண்ணவங்க அவங்க அவங்களே தாரணி அனுப்ப மாட்டேன்னு சொல்லும் போது நாம ஏப்பா போய் கெஞ்சினோம் அந்த அம்மா தாரணிய தான் மகளே இல்லைன்னு சொன்னாங்க இப்போ எங்க போச்சு அந்த வார்த்தை எல்லாம் அப்போ அவங்க சொல்லி கொடுத்து தான் தாரணி எங்க அம்மாக்கு விஷம் வச்சாங்களா என்ன சுஜாதா இப்படி எல்லாம் பேசுற இல்லப்பா நீங்க என்ன பேச வைக்கிறீங்க இன்னும் நியாயமா சொல்ல போனா எப்ப அம்மாக்கு இப்படி நடந்துச்சோ அப்பவே அவங்க உறவை நீங்க தூக்கி எறிஞ்சிருக்கணும் அத விட்டுட்டு அங்க போய் நின்னதோ இல்லாம இங்க வந்து அண்ணனியோ அம்மாவே கூப்பிடுங்கன்னு சொல்றீங்க அப்பா அம்மா போட்ட சோத்துக்கு அந்த குடும்பம் நன்றி விசுவாசம் காட்டாம இருந்தா கூட பரவாயில்லப்பா பால்ல விஷத்தை கலந்திருக்க அந்த தாரணி அவள போய் போங்கப்பா விடுங்க புள்ளைங்க ஏதோ கோவத்துல இருக்காங்க நான் பேசிக்கிறேன் கோவிக்க வேண்டியவ நீ பாதிக்கப்பட்டவ நீ நீ சமாதானமா போற ஆனா அவங்க விடுங்க என் மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டு போறாங்க நான் சமயம் கிடைக்கும் போது அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்றேன் எனக்கு புரியல சரோஜா ஏன் இதெல்லாம் நடக்குது ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு இனி எல்லாத்தையும் ஆண்டவன் தான் பாத்துக்கணும் ஆண்டவன் பாப்பானா சரோஜா பாத்துட்டாங்க என்னக்கா நீங்க இதுக்கு நல்ல மாதிரி வேஷம் போடணும் ஆமா அந்த தாரணி தான் எனக்கு விஷம் வச்சா அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கட்டன் ரைட்டா சொல்ல வேண்டியதானே இல்லடி பெரியவங்க சொல்லுவாங்களே ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னு பார்த்துக்கிட்டே இரு என் மகனை நான் எப்படி கறக்கிறேன்னு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குற அளவுக்கு கரைப்பேன் அப்படித்தானே
இந்த மாதிரி தரங்கட்ட வார்த்தைய சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நான் எதுவும் செய்யறதாவோ மரியாதை காட்டறதாவோ இல்ல. அத அசிங்கமா சந்தேகப்பட்டேன்னு சொல்லிட்டீங்கல, உங்களை எப்படிங்க நம்புறது? இல்ல டாக்டர், இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். திரும்ப தாரணி அந்த ஷெல்டர்ல தான் இருந்தாங்கிறது எல்லாத்தையும் பிரகாஷ் விபரமா சொன்னாமா?